ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ 1/6/2019 விபரீத ராஜயோகம் பெறக்கூடிய 5 ராசிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதத்தில் யாருக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது அப்படின்ற வீடியோ தான். அதாவது வந்து 5 ராசிகளுக்கு கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் இருக்குங்க. அதாவது இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சிய ஒரு பண வரவோ இல்லை பொருளாதார ரீதியில் முன்னேற்றமோ அனைத்துமே பெறக்கூடிய 5 ராசிகள் நிச்சயமாக இவர்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டு. அதாவது சுலபமாக சொல்லணும்னா ஒரு இடத்துல இருந்து இவர்களுக்கு வரக்கூடிய பண வரவாக இருக்கலாம், அந்த பண வரவு இரட்டிப்பாக வருவது விபரீத ராஜயோகம். அதே மாதிரி பொருளாதார ரீதியில் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு நீங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க, பட் அதுவே இரட்டிப்பாக கிடைக்கிற மாதிரி, அதாவது இரட்டிப்பாக வாங்குற மாதிரியான ஒரு காலகட்டம் ஜூன் மாதத்தில் நிச்சயமாக 5 ராசிகளுக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது. அது எந்தெந்த ராசி எப்படி எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். மேஷ ராசிக்கு வந்து நிச்சயமாக விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக இருக்குங்க. அவர்களுக்கு இந்த 2019 ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. அதேமாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும், அவர்களுக்கு திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக இருக்கும். அடுத்து வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு மனம் போல அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கும், உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், பண வரவை தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்தில். அடுத்து வந்து கடகராசி, கண்டிப்பாக கடகராசிக்கும் இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக வெற்றிகரமான ஒரு மாதமாக இருக்குங்க. இதுவரையிலும் தடை இருந்த விஷயத்தில் இவங்க அந்த தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்லக்கூடிய ஒரு காலம் கடகராசிக்கு நிச்சயமாக. அதாவது விபரீத ராஜயோகம்னா பண வருவாயோ இல்லை பொருளாதார ரீதியோ கிடையாதுங்க, எல்லா விஷயத்திலும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். இதுவரையிலும் இருந்த வேகம், அதாவது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருந்திருப்பாங்க, பட் இப்போ எல்லா வேலைகளும் சுறுசுறுப்பாக எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதே மாதிரி பண வரவு உறவினர்களால் உங்களுக்கு ஓரளவுக்கு பண வரவு உண்டு. சில நேரங்களில் வந்து கொஞ்சம் தடங்கல்கள் வந்து பின் உங்களுக்கான பணம் வர சேரும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கடகராசி அன்பர்களே. அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிற ராசி வந்து கும்பராசி. கும்பராசிக்கு வந்து நிச்சயமாக வந்து விபரீத ராஜயோகம் தாராளமாகவே இருக்குங்க. அவங்களுக்கு தன வரவில் பஞ்சமே இல்லை. எந்த அளவில் பண வரவுனா அவர்களுடைய செயலாற்றக்கூடிய செயல் திறனுக்கு இரட்டிப்பு பண வரவு, அதாவது அவங்க வேலை பார்க்க இடத்துல மரியாதை அதே மாதிரி பொருளாதார ரீதியில் முன்னேற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகமாக இந்த ஜூன் மாதம் அவங்களுக்கு அமையுது. 1/6/2019 கும்பராசிக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் தான், நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க. அதே மாதிரி அவர்களுடைய பொருளாதார ரீதியை வந்து நல்லா முன்னேற்றம் அடையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தினரிடம் பேசுறதுக்கு, அதாவது இவ்வளோ நாள் வந்து டைம் கிடச்சிருக்காது குடும்பத்தினரிடம் பேசுறதுக்கான ஒரு காலம் கூட இல்லை, ஆனால் இப்போ வந்து உங்களுடைய வேலைகளை எளிதில் முடிச்சுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சில நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கண்டிப்பாக கும்பராசிக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயமாக பலன் உண்டுங்க. இதுவரையிலும் நீங்கள் முயற்சித்து ஒரு விஷயம் நின்றுருக்குன்னா இனிமேல் அதை நீங்கள் முயற்சிக்கலாம், கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுமே இல்லை. நீங்கள் குடும்பத்தில் கூட இதுவரையிலும் இருந்த அந்த கருத்து வேறுபாடு நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அடுத்து வந்து 5வதாக பார்க்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி. கண்டிப்பாக மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்குது. சுபகாரிய தடங்கல்கள், அதாவது இதுவரையிலும் கல்யாணம் நடக்கலை அப்படியே தடங்கலாகிட்டே இருக்குது, எங்கே போய் பார்த்தாலும் ஏதோ ஒரு சின்ன தடங்களாலும் நின்றுடுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கிடச்சிருக்காது, பட் எனக்கு இப்போ கிடச்சது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக மகர ராசிக்கு இருக்குது. அதேமாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதாங்க, ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பொருளாதார ரீதியில் எதனா வாங்குற ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய அளவில் கூட இருக்கலாம், அதாவது முன்னாடியே அமைஞ்சிருந்தால் கூட இந்த மாதிரி அமைஞ்சிருக்காது இப்போ சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற கூடிய ஒரு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமும் இருக்கும் மகர ராசிக்கு. ஏன்னா இப்போ ஒரு தொழில் நீங்கள் முன்னாடியே தொடங்கியிருந்தீங்கன்னா அந்த தொழில் வந்து சரியான ஒரு முன்னேற்றம் இருக்காது, பட் இப்போ வேறு தொழிலுக்கு யோசிப்பீங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும். அதனால் மகர ராசிக்கு கண்டிப்பாக இரட்டிப்பான பலன் நிச்சயமாகவே இருக்குது. இந்த 5 ராசியில் 3 ராசிக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குங்க. அது எந்தெந்த ராசின்றதை பற்றி பார்ப்போம். மேஷ ராசி, அதாவது நீங்கள் அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மேஷ ராசி அன்பர்களே. என்னத்தான் விபரீத ராஜயோகம் இருந்தாலும் சரி, உங்களுக்கான பண வரவு அதிகமாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் வந்து கைக்கு மிஞ்சிய செலவு
அதாவது வரவில் பாதி செலவாக வர மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டிலருந்து பாதி அமௌண்ட்டு செலவுக்கே போகிற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செலவை கட்டுப்படுத்த பாருங்கள். ஏன்னா விபரீத ராஜயோகம் இருக்குன்றதால கண்டபடி செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய செலவில் கட்டுப்பாடு வேண்டும். என்ன தான் பண வரவு அதிகமாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் செலவும் அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு மேஷ ராசிக்கு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து சுபகாரிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது விபரீத ராஜயோகத்தில் பெறக்கூடிய பணத்தை அப்படியே இப்படி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் செலவில் சிக்கனம் அவசியம் வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. ஏன்னா உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைச்சா மட்டும்தான் உங்களுக்கான பண வரவை நீங்கள் மீதம்படுத்த முடியும், மிச்சம்படுத்த முடியும். இல்லைனா நீங்கள் வரவு, அதாவது விபரீத ராஜயோகத்தில் வரக்கூடிய பண வரவை நீங்கள் எளிதில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டபுளாக கிடைக்கக்கூடிய பணத்தை எடுத்து உங்களுடைய தேவைக்கு தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. பட் இருந்தால் கூட வருது கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிங்க. அதாவது சுபகாரிய செலவு தான், ஒன்று வீண் செலவாக இருக்காது. பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் சிக்கனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி. இந்த மூணாவதாக பார்க்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான். கும்பராசி அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் நல்லாவே இருக்குங்க. பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் இருக்குது, அதில் எந்த சிக்கலும் இருக்க போகிறது கிடையாது. பட் பண வரவில் இருந்தால் கூட அந்த பணம் வரக்கூடிய பணத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது தீய செலவாக இருக்கலாம், அதுதான் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் விரைய செலவு ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் விபரீத ராஜயோகத்தில் பணத்தை சம்பாதிச்சாலும் சரி, டபுளாக கிடைச்சாலும் சரி, அதே சமயத்தில் செலவும் அதே மாதிரி டபுளாக சில நேரங்களில் ஆகக்கூடும். கும்பராசி அன்பர்களும் கவனமாக இருங்க. இந்த மூன்று ராசிக்காரங்களும் செலவில் சிக்கனம் அவசியம் வேண்டும். மற்றபடி ஐந்து ராசிக்கும் விபரீத ராஜயோகம் உண்டுங்க. அதனால் விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த மூணு ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும். மற்ற ராசிகளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு தெய்வத்தை வழிபடுங்க. வரக்கூடிய தடங்களிலிருந்து ஓரளவுக்கு விடுபடலாம். முடிந்த அளவுக்கு 12 ராசிக்காரங்களும் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வணங்குங்க. வணங்கிட்டு உங்களுடைய செயலாற்றினீங்கன்னா நிச்சயமாக வெற்றிகளை பெற முடியும். 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் வந்து சிறப்பாக அமையட்டும்னு நான் கடவுளிடம் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.